ராமாஞ்சலயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புத யுக்மருக்வா வியாமோகரஸ்தி பராணி பிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைகரிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புத கங்கராஜம் வேதாந்த லக்ஷண முனீந்திர கிருபாத் பிரபோதம் பொய்யந்த தேசிகே தீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிம் ஆசிரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாமதீர்ணே குமதி கலி விநாசத்வாந்த திக்மாம் சுஜானே நிரவதி கருணாத்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ தத்துவமுக்தா கலாபத்துல புத்தி தரத்தில் உள்ள விஷயங்கள் நாம் இப்போ பார்த்துன்னு வந்துருக்கோம். ஞானத்தை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஞானத்தை பத்தியான விஷயங்களை சொல்றதுக்கு தான் நியாய பரிசுத்தி இன்னொரு கிரந்தமே வந்திருக்கு. சுவாமி தேசிகன் ஞானத்தை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நியாய பரிசுத்தின்னு சொல்லி விஷயங்களை பத்தி அர்த்தங்களை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் நியாய சித்தாந்தத்துல சொல்லியிருக்கார். தத்துவமுக்தாக்கள் அவற்றில் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அதுல இருக்கிற விஷயமும் இருக்கு, இது விஷயம் இருக்கு. ஞானம் ஞேயம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஞாதா என்று ஒண்ணு இருக்கு, இதையும் சேர்த்தா மூணு. ஞானம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அறிவு. ஞேயம் அப்படின்னா எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயம். ஞாதா அப்படின்னா தெரிஞ்சுக்கிறவரான நாம். இந்த மூணு எல்லாம் முடிஞ்சு போயிடும். அறிவு, அறியப்படும் விஷயம், அறிபவரான ஆத்மா, இது மூணு இருக்கு. இந்த மூணுல சகலமும் அடங்கும். ஒன்னும் ஞானமா இருக்கும், இல்ல அறியப்படக்கூடிய விஷயமா இருக்கும், இல்ல அறிபவரான ஆத்மாவா இருக்கும், இப்படியான இருக்கு. அதனால இப்போ ஞானத்தை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும், நேயத்தை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும், அறியப்பட வேண்டிய விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை பத்தி தான் நியாய சித்தாந்தத்துல வந்திருக்கு. ஞானத்தை பத்தி நியாய பரிசுத்தியில இருக்கு. தத்துவத்தாக ரெண்டும் இருக்குன்னு சொல்லும். இந்த அறியப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கறத பத்தி தான் முதல் தரத்துல ஜட திரவிய சரம் வந்தது. ரெண்டாவது அறிபவரான ஆத்மா அப்படின்னா அவர் ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு பேர் இருக்கா, அதை பத்தி ரெண்டு சரம் வந்தது. அதுக்கடுத்தது ஞானம் அறிவு அப்படிங்கறத பத்தி இந்த சரம், இப்போ புத்தி சரம் வந்திருக்கு. இதான் இந்த கிரமத்துல அழகா அமைஞ்சிருக்கு இது. அதனால ஞானத்துல அநேக விஷயம் இருக்கு அப்படின்னா அதை சுருக்கமா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 347வது திருநாவத்துல இருந்து பார்க்கணும். இப்போ இதுவரை கியாதிவாதம் அப்படின்னு பார்த்தோம். கியாதிவாதம்னா தவறான ஜானம், தப்பான ஜானம், பிரம்ம ஜானம், அது எப்படி வருது அப்படிங்கறத பத்தி பல மதங்களை பராமர்சம் பண்ணி பார்த்து நம்மளுடைய மதத்தை நிரூபணம் பண்ண. நம்ம பாரத தேசத்துல இன்னைக்கு ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் ஒத்துக்கிறது இல்ல, பல மதங்கள் இருக்கு. ஆனா இவா சொல்றது அவ ஒத்துக்கல, அவ சொல்றது இவா ஒத்துக்கல, அப்படி இருக்கோ என்னன்னு மத பேதங்களே வருது. அவளுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ அதை தனியா சொல்லிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணி ஒரு புத்தகத்துல பாக்கணும் அப்படின்னா இந்த தத்துவ உத்தாக்கலாப்ப மாதிரி புத்தகத்துல தான் பார்க்க முடியும். அதெல்லாம் பௌத்த மதத்துல என்ன இருக்கு, ஜெயின மதத்துல என்ன இருக்கு, அதாவது பாரத தேசத்துல வந்த மதங்கள்ல என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாம் இதுல இருக்கு. தத்துவமுத்தாக்கலாபத்திலையும் சர்வார்த்த சித்தியிலும் இப்ப கியாதிவாதம் முடிஞ்சு போச்சு. நீ தொடர்ந்து அடுத்த விஷயம் 347வது திருநாமத்துல இருந்து ஆரம்பம். ஸ்மிருதி ஜானஸ்வரூபவிது பிரத்யக்ஷ லக்ஷண ஜ்ஞாதா திவ்யாருஷாத்யக்ஷ சாதகா வைசிஷ்ட்யாகோச்சர ஜ்ஞான மதச்சேதன தீக்ஷிதா சஞ்ஞான வித்த சர்வார்த்த புத்தி சப்தாத்ய பாதா யோகி பிரத்யக்ஷ அனுமான தூஷணோத்பாவன க்ஷமா அப்படிங்கிறதாக திருநாமங்கள் நிறைய இருக்கு. சொல்லுவதிலே ஒவ்வொரு விஷயம் வரிசையா பார்ப்போம். முதல்ல ஸ்மிருதி ஞான ஸ்வரூப வித்து, ஸ்மிருதி அப்படிங்கிற ஞானத்தை பத்தி தெரிஞ்சின்றவர் அர்த்தம். ஸ்மிருதி அப்படின்னா ஸ்மரணம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்மிருதினா
ஸ்மிருதி ஆஜ்ஞானிக்க சொல்லி அதை சொல்லுங்க. ஸ்மரணம் நினைத்து பார்த்தல் அப்படின்னும், ஞாபகம் இருக்கா என்ன நினைக்க முடியுறதா? அப்போ நினைவு அப்படின்னு வரக்கூடிய ஞானத்துக்கு ஸ்மிருதி அப்படின்னு பெயர். இந்த ஸ்மிருதி வரணும்னா முன்னாடி அனுபவம்னு ஒண்ணு வந்துருக்கணும். முதல்ல வர ஞானத்துக்கு அனுபவம்னு பெயர், அதுக்கப்புறம் அதை நினைக்கிறதுக்கு ஸ்மரணம் என்று பெயர். இந்த அனுபவத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் நடுவுல ஒன்னு இருக்கு, அதுக்கு சம்ஸ்காரம் என்று பெயர். உதாரணமா இன்னைக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒருத்தர் அனுபவம், இன்னைக்கு ஒருத்தர் புதுசா பாக்குறோம்னு வச்சுப்போம், அவர் பரிச்சயப்பட்டு அவர் யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்னா அது அனுபவம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் இன்னும் 10 நாள் கழிச்சு அவர் நினைச்சு பாக்குறோம்னா அதுக்கு ஸ்மரணம் அப்படின்னு பெயர். இந்த அனுபவத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் நடுவுல இந்த 10 நாளா அவர் உள்ளுக்குள்ள படிஞ்சிருக்கார் நம்ம மனசுல, அது சம்ஸ்காரம் என்று பெயர், இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றா. அந்த உள்ளுக்குள்ள எத்தனை படிஞ்சிருக்காரோ அத்தளவு நமக்கு ஸ்மரணம் வரும். அவர் மனசுல படியலன்னு வச்சுப்போம், ஏதோ அனுபவம் அவரை பார்த்தோம் பேசணுமே தவிர அவர் மனசுல சரியா படியல அப்படின்னா அப்ப அவரை பத்தி ஸ்மரணம்ங்கிறது வர முடியாது, நினைவு போறாது. அப்போ அனுபவம்னு ஒண்ணு இருக்கு, சம்ஸ்காரம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்மரணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனுபவமும் ஞானம், ஸ்மரணமும் ஞானம், சம்ஸ்காரம் ஞானமா இல்லையாங்கிறத வந்து பின்னாடி வரப்போறது. இப்ப ஸ்மிருதினா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சம்ஸ்காரத்தினால வர சம்ஸ்காரத்தினாலே வரக்கூடிய ஞானம் ஸ்மரணம் அப்படின்னு எழுதி தவறுவாங்க. அதான் முதல்ல ஒரு அனுபவம் வந்து, அப்புறம் சம்ஸ்காரம் வந்து, அப்புறம் வர ஞானம் தான் ஸ்மரணம் அப்படின்னு எழுதிக்கா. அனுபவம் அப்படின்னா சம்ஸ்காரத்தினால வராது, ஸ்மரணங்கிறது சம்ஸ்காரத்தினால வரும். அதனால சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய ஞானம் தான் ஸ்மரணம் அப்படின்னு. இதுல பிரத்யேக ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கு, அது ஸ்மரணமும் அனுபவமும் ரெண்டும் சேர்த்து வர ஞானம். சோயம் தேவதத்தஹான்னு உதாரணம் கொடுத்துருக்கா. தேவதத்தன் ஒருத்தன் இருந்தான், அவன் காசியில போய் ஒருத்தன் பார்த்தான். காசிக்கு அவன் போயிருந்த போது அந்த தேவதத்தனை பார்க்க முடிஞ்சது, அவனோட பரிச்சயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவன் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டான். காஞ்சிபுரத்துலயே அந்த தேவதத்தனை பார்த்தான். பார்த்த உடனேயே இவனுக்கு என்ன ஞானம் வருதுன்னு கேட்டா, சோயம் தேவதத்தா, அந்த தேவதத்தான் தான் இந்த தேவதத்தன் என்ன ஒரு ஞானம் வரும். அந்த தேவதத்தன் அப்படின்னா அன்னைக்கு காசியில பார்த்த அந்த தேவதத்தன் இருக்கும். இந்த தேவதத்தன் அப்படின்னா இன்னைக்கு காஞ்சியில பார்க்கக்கூடிய இந்த தேவதத்தன் என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் என்ன அர்த்தம்? இப்படி ஒரு ஞானம் வரும். சோயன் தேவதா, அவன் தான் இவன் அப்படின்னு ஒரு தொழில், அதுதான் பிரித்திவி ஞானம். அதுதான் இது, அவன் தான் இவன், அதுதான் பிரித்திவி ஞானம். இந்த பிரித்திவி ஞானத்துல ரெண்டு கலந்து இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டா ஸ்மரணம், ஏன்னா அன்னைக்கு காஞ்சியில பார்த்த தேவதத்தனுடைய நினைவு இருக்கணும் அது இருக்கு. ரெண்டாவது பிரத்யக்ஷம், ஏன்னா இன்னைக்கு காஞ்சியில நேர பார்த்துருக்கோம் போது இது பிரத்யக்ஷம். ஆக ஸ்மரணம் பிரத்யக்ஷம் ரெண்டும் கலர்ந்து வர ஞானம் ஆனது, அதுக்கு பிரித்திவி ஞானம் என்ன பெயர். பிரித்திவி ஞானம் நமக்கு நிறைய உண்டு, நிறைய வஸ்துக்களை பத்தி, அதுதான் இது, அதுதான் இது, பிரித்திவி ஞானங்கள்லாம் வரும். இந்த பிரித்திவி ஞானம்ங்கிறது கூட சம்ஸ்காரத்தினாலதான் வரும், ஏன்னா அந்த நினைவு இருந்தா தானே வரும். காஞ்சியில பார்த்த நினைவு இருக்கிற முடியும், இருந்தா தானே காஞ்சியில பார்த்தா வந்தான் இப்ப காஞ்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஞானம் வரணும் இல்லையா. அதனால இதுவும் சம்ஸ்காரத்தால வரும், ஆனா இத ஸ்மரணம்னு ஒரே அடியா ஸ்மரணம் சொல்லிட முடியாது. பிரித்திவி ஞானத்தை ஸ்மரணம் தான் சொல்லிட முடியாது, ஏன்னா நேரையும் பார்த்தாதான் பிரித்திவி ஞானம் வரும். நேர பார்த்துட்டு இருக்கோம், இப்போ பழைய ஸ்மரணமும் இருக்கு, இப்ப நேர பாக்குறதும் இருக்கு. ஒரு அம்சத்துல ஸ்மரணம், ஒரு அம்சத்துல பார்த்தா பிரத்யக்ஷம், நேர பாக்குற முடியினால இப்படி வர ஞானம். ஆனா ஸ்மரணம் மாத்திரம் இருக்கணும்னா என்ன கேட்டா சம்ஸ்காரத்தனம் மட்டும்தான் வரும், வேற எதுனாலையும் வராது. இந்த பிரித்திவி ஞானம்ங்கிறது வேற. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டானா, அனுபவம்னு ஒரு ஞானம் இருக்கு, ஸ்மரணம்னு ஒரு ஞானம் இருக்கு. இந்த அனுபவம் ஸ்மரணம் ரெண்டும் கலந்து பிரித்திவி ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கு, மூணு இருக்கு. இப்போ இந்த பிரித்திவி ஞானம்ங்கிறது அனுபவத்திலேயே சேர்த்திருக்கா. அதனால ஸ்மரணத்துக்கு என்ன லட்சம் கேட்டா, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம், சம்ஸ்காரத்தினால மட்டும் உண்டாகக்கூடிய ஞானம் தான் ஸ்மரணம். பிரித்திவி ஞானங்கிறது சம்ஸ்காரத்தினாலையும் உண்டாகும், நேர இந்திரியத்தினால பார்க்க முடியினால இந்திரியத்தினாலையும் உண்டாகும், அதனால அது ஸ்மரணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கா. இது ஒண்ணு இருக்கட்டும். இப்ப ஸ்மிருதி லட்சணத்தை இப்படி பரிஷ்காரமா பண்ணி ரொம்ப அழகா சுவாமி தேசியம் சாதிச்சிருக்காரு. அடுத்த திருநாம் பிரத்யக்ஷ லட்சண ஜாதா
பிரத்யக்ஷத்துக்கான லட்சணத்தை தெரிந்து கொண்டவர் என்று அர்த்தம். அதாவது பிரத்யக்ஷம் அனுமிதி உபமிதி ஞானத்தின் வித்தியாசம். பிரத்யக்ஷம் அப்படின்னா இந்திரியத்தினால வரக்கூடிய ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றது. சுவாமி தேசியன் என்ன சொல்ற, இந்திரியத்தினால வரக்கூடிய தியானம் அப்படின்னு சொல்லிட முடியாது பிரத்யக்ஷம், அது மாத்திரம் சொன்னா போறாது. ஏன்னு கேட்டா இப்ப ஈஸ்வரனுக்கு பிரத்யக்ஷ தியானம் வருது, பகவானுக்கு எல்லாத்தையுமே பிரத்யக்ஷமா பாக்குறார், அவருக்கு இந்திரியத்தினாலேயே தியானம் வருது இல்லையே, இந்திரியம் இல்லாமே அவர் சர்வஜனா அப்படின்னால சொதாகவே தியானம் வரும். அதனால இந்திரியத்தினால வர தியானம் தான் பிரத்யக்ஷம்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னும் கொஞ்சம் நன்னா சொல்லணும். அதனால தேசியம் யோசிச்சு பார்த்து வேற ஒரு லட்சணம் சொல்றேன். பிரத்யக்ஷம்னா என்ன புரிஞ்சது, பிரத்யக்ஷம்னா என்னன்னு கேட்டா தேசியம் சொல்ற லட்சணம் என்ன புரியும், நமக்கு சாட்சாதா வர தியானம் பிரத்யக்ஷம். சாட்சாத்தான நேரடியா வர தியானம் பிரத்யக்ஷம். ஒரு வஸ்துவை பார்த்தோம், நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அது பிரத்யக்ஷம். இல்ல வாசனை மூக்கால் முகரும், வாசனை மூக்கால் முகரும். அனுமானம்னா அப்படி கிடையாது, அனுமானம்னா நேர பார்த்து வராது. அனுமானம்னா எப்படி கேட்டான்னா, ஒரு இடத்துல புகைய பார்த்தான், அதுக்கப்புறம் அங்க தீ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான், புகைய பார்த்து அக்னி இருக்கு அப்படிங்கறத ஊகிக்கிறான். இது சாட்சாத்தா ஒரு ஞானம் இல்ல, என்ன கேட்டா புகையை பார்த்தபடினாலும் வந்த ஜானம், நெருப்பு பார்த்தபடினாலேயே நெருப்பு ஞானம் வந்தா அது சாட்சாத்தா வர ஜானம். நெருப்பு பார்த்தீங்க இப்போ புகையை தானே பாக்குறான், புகையை பார்த்து நெருப்பு ஞானம் வந்தா அது சாட்சாத்தா டைரக்டா வரக்கூடிய ஞானம் இல்லை. மாதிரி உபமானமோ மாதிரி சப்தமோ எதுவுமே டைரக்டா வராது. சப்தம்னா ஒருத்தர் விஷயம் சொல்ல கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதை கேட்டான், அதை புரிஞ்சுது அப்படின்னா அவருடைய வாக்கியத்தினாலே இவனுக்கு ஞானம் வந்திருக்கு. இதுவும் சாட்சாத்தா வரல, ஏன்னா அவர் வாக்கியத்தினால்தானே வந்தது. முதல்ல சாட்சாத்தா இவன் வாக்கியம் தான் தெரிஞ்சது இவனுக்கு, அப்புறம் வாக்கியத்திலிருந்து தான் அர்த்தம் தெரிஞ்சது. அதனால டைரக்டா வர ஞானம், அதாவது சாட்சாத்தா வரக்கூடிய ஞானம், நானே நேர பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் லோகத்திலேயே, நானே என் கண்ணால நேர பார்த்தேன். அதான் நேர வர ஞானம் தான் பிரத்யக்ஷம். நீ நேர பார்த்தியா, அது நான் நேர பார்க்கறப்பா நான் ஊகிச்சிருந்தேன், அதனால இதை வச்சு அப்படி இருக்கும்னு ஊகித்தேன் அப்படின்னா அது உண்மானம். நீ நேர பாத்தியா அப்படின்னு கேட்டா, நான் நேர பாக்கலப்பா அவர் சொன்னார் அதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா இது சப்தத்தினால வரக்கூடிய ஞானம். அது ஞானத்திலேயே நாமளே, அதாவது சாஸ்திரம் இருக்கட்டும், நம்ம நம்மளுடைய விவகாரத்திலேயே நேர பார்த்தேன் அப்படிங்கிறதும் ஊகிச்சு தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னும் இன்னொருத்தர் சொல்லி கேட்டு தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு மூணு வச்சிருக்கோம். நம்ம ஊகிச்சு தெரிஞ்சின்றத நேர பார்த்தோம்னு சொல்றது இல்லை, நான் நேர பார்க்கல அதை வச்சு நான் ஊகிக்கின்றேன் அப்படின்னு சொல்றோம். நான் நேர பார்க்கல அவர் சொன்னதை கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நேர வரக்கூடிய ஞானம் தான் பிரத்யக்ஷம், அதனாலதான் சாட்சாத்காரம் அப்படின்ற பிரத்யக்ஷத்துக்கு. சாட்சாத்னா நேரடியாக, பரம்பரையா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்படின்னு இல்லாமல் நேர் சம்பந்தத்தினால இந்திரியத்தோட நேர சம்பந்தப்பட்டு நேர ஞானம் வந்துடும். அதனால பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் என்னன்னா, தேசியம் சொல்ற சாட்சாத் ஞானம் பிரத்யக்ஷம், சாட்சாதா வர ஞானம் தான் பிரத்யக்ஷம். சாட்சாத்தா வர ஞானம்னா என்ன, சாட்சாத்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு தேசியம் அழகா சொல்ற, சாட்சாத்னா என்ன அர்த்தம் நான் விளக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானே. அது ஜாதி, அது ஞானத்துல சாட்சாத்னு ஒரு ஜாதி இருக்கு, ஒரு வகை இருக்கு, அந்த வகை எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற. என்ன முதலே சொல்லுவேன், அவளே தான் சொல்லுவேன், நான் நேர பார்த்தேன், நான் நேர கேட்டேன், அந்த வாசனை ஆய மூக்கால மூணுமே, நான் நான் நேரம் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு நான் சொல்றோம். நேரம் தெரிஞ்சிருந்தேங்கிறதுக்கும் இன்னொருத்தர் சொல்லி கேட்டு தெரிஞ்சிருந்தேங்கிறதுக்கும் ஊகிச்சு தெரிஞ்சிருந்தேங்கிறதுக்கும் வித்தியாசம் நம்மளே வச்சிருக்கோம் முடியும். அதனால நேரம் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு நாம எதை சொல்றோமோ அதுதான் பிரத்யக்ஷம். அதனால இதை விளக்கறதுக்கு புதுசா ஒரு லட்சணம் தேவையில்லை, இல்ல தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்ச விஷயத்த விளக்கறதுக்கு லட்சணங்கள் எல்லாம் தேவை கிடையாது, தெரியாத விஷயத்துக்கு தான் நம்ம ஏதாவது சொல்லணும். அதனால லட்சணம் என்னன்னு கேட்டா சாட்சாத் ஞானம் பிரத்யக்ஷம், அவ்வளவுதான். சாட்சாத்தா வர ஞானம் பிரத்யக்ஷம், சாட்சாத்னா என்ன கேட்டா சாட்சாத்து ஞானத்துல ஒரு வகை இருக்கு, நேர வர ஞானம். அது என்ன வகை அப்படின்னு கேட்டா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்தான் அப்படின்னு, அதை பத்தி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இதான் பிரத்யக்ஷ லட்சண ஜாதா, பிரத்யக்ஷத்துக்கு லட்சணமா இதுதான் சொல்லியிருக்க. இன்னும் சில பேர் கஷ்டப்பட்டு சில விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் தேவையில்லைங்கிற. அதுதான் முதல்ல சொன்ன இந்திரியத்தினால வர ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிட முடியாது, அது எத்தனையோ தோஷம் வரும். ஈஸ்வருடைய ஞானத்துக்கு வராது, முக்தர்களுடைய ஞானத்துக்கு வராது. இப்ப நமக்கே ஆத்மாவை பத்தி ஞானம் வருதுன்னு வச்சுக்கோம், நான் அப்படின்னு ஒரு ஞானம் வருதோ இல்லையோ,
ஆத்மாவை பத்தி. இதுவும் பிரத்யக்ஷம் தான், ஆனா அது இந்திரியத்தால வராது. ஏன்னா அது ஸ்வயம் பிரகாச பிரத்யக்ஷம், ஸ்வயம் பிரகாசம் தன்னவா நான் தனக்கு தானே ஆத்மா தெரியும் எப்பவுமே, ஸ்வயமே பிரகாசமா இருக்கு. இதெல்லாம் இந்திரியத்தினால் வராது. அதனால எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா சாட்சாத் ஞானம் பிரத்யக்ஷம் அப்படின்னு லட்சணம் சொல்லியிருக்கேன். அடுத்த திருநாமம் திவ்யாருஷ அத்யக்ஷ சாதகா. திவ்யமான ஞானம் ஆருஷர்களுக்கு, ஆருஷர்னா ரிஷிகளுக்கு வர ஞானம், ரிஷிகளுக்கு வர பிரத்யக்ஷமானது திவ்யமானது. ரிஷிகளுக்கு திவ்யமான பிரத்யக்ஷம் வரும் என்பதை சாதித்தவர் என்ன அர்த்தம். பிரத்யக்ஷத்துல திவ்யமான பிரத்யக்ஷம் என்று ஒண்ணு சொல்றார் இந்த திருநாமத்துல. திவ்ய ஜானம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியாலே நிறைய பேர் சொல்லியிருக்கா, அவனுக்கு இருக்கிறது திவ்யமான ஜானம் அப்படின்னு. திவ்யமான ஜானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா, இந்திரியங்களுடைய அபேட்சை இல்லாமல் ஞானம் இருந்துச்சு அவருக்கு. நமக்கு கண்ணால கஷ்டப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், காதால கஷ்டப்பட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அப்படிலாம் இல்லாமல் சில ரிஷிகளுக்கு இந்திரிய அபேட்சை இல்லாமல் பகவத் அனுகிரகத்தினாலே தபஸ்னாலே அவருக்கு ஞானம் வரும், யோகத்தினாலே அவருக்கு ஞானம் வரும். தபஸ்னாலே முக்காலும் தெரிஞ்சுக்கிற, யோகத்தினாலே எங்கேயோ தூரத்துல நடக்கிறது இது தெரிஞ்சுக்கிற தபோ மகிமினால அப்படின்னு நம்ம ரிஷிகள் கதையெல்லாம் கேட்கறோம். அவர் தபோபலத்தினால அவர் என்ன பண்றாரு, நான் இங்கிருந்து 10 மைல் தள்ளி என்ன நடக்கிறதோ அவர் இங்கிருந்தே பாக்குறேன். அவருடைய தப்ப உடத்துல என்ன பண்றாங்கன்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போறதோ அது இப்பயே பாக்குறேன் அப்படின்ற கேள்விப்படுற முடியும். இதெல்லாம் தான் திவ்யமான ஞானம் அப்படின்றே. இதுக்கு இந்திரியம் தேவையில்லை, இந்திரியம் தேவையில்லாமல் ஞானம் வரும். அப்போ இந்த திவ்ய ஞானம்ங்கிறது என்ன அப்படிங்கிட்டா, இதுவும் பிரத்யக்ஷ ஞானம் தான் அப்படிங்கிற. அதனால்தான் இந்திரியத்தினால வர ஞானம் தான் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப இந்திரியம் இல்லாமே இவருக்கும் பிரத்யக்ஷ ஞானம் இருக்கும் இல்லையா. அதனால இந்திரியத்தினால வர ஞானம் தான் பிரத்யக்ஷம் ஆகாது, இந்த மாதிரியும் பிரத்யக்ஷ ஞானம் வரும், இதையும் சேர்த்துதான் பிரத்யக்ஷம் முன்னாடி சொல்லிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, சில பேருக்கு என்ன கேட்டா திவ்யமான இந்திரியமே இருக்கும், அது ஒண்ணுக்கு திவ்யமான இந்திரியத்தினால திவ்யமான ஞானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த மாதிரி அவா கண்ணு கிடையாது, நமக்கு வந்து கொஞ்ச தூரம் தான் பார்க்கும், பார்த்து இருக்கிறது தான் பார்க்கும். திவ்யமான கண்ணு அப்படிங்கிட்டா இந்த கண்ணுக்கு தெரியாதெல்லாம் அவா கண்ணுக்கு தெரியும், அது திவ்யமான கண். அதுக்கு உதாரணம் என்ன கேட்டானா, பகவத்கீதையில கண்ணன் வந்து விஸ்வரூபாத்தியாயத்துல கண்ணன் வந்து விஸ்வரூபம் காமிச்சான் அப்படின்னு இருக்கு. அர்ஜுனன் கேட்டா உன்னுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்கணும், விஸ்வரூபம்னா லோகம் மொத்தமும் கண்ணனுடைய ரூபம் தான், எல்லாமே விஸ்வம் மொத்தமும் கண்ணனுடைய ஒரு ரூபம், கண்ணனுடைய ஒரு திருமேனி மொத்தம், அப்படிப்பட்ட உலகம் மொத்தமா இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனியை நான் பார்க்கணும் அப்படின்னா கண்ணன் உடனே விஸ்வரூபம் காமிக்கிறான். அதுல மொத்த பார்த்தா கண்ணன்னே கண்ணனுடைய சரீரத்துக்குள்ள உலகம் மொத்தமும் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே அவனுடைய சரீரத்துக்கு ஒரு அவயமா இருக்கு. அத பார்க்கணும்னா அப்ப கண்ணன் சொல்றான், இந்த கண்ணால உன்னால பார்க்க முடியாது, திவ்யம் ததா மிதே சக்ஷுஹு, உனக்கு திவ்யமான கண்ணு கொடுக்குறேன் அதால பாரு அப்படிங்கிற. அதனால பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக அர்ஜுனனுக்கு திவ்யமான கண்ணை கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. அதனால அர்ஜுனனுக்கு திவ்யமான பிரத்யக்ஷம் வந்தது அப்படின்னு இருக்கு. அதனால திவ்யமான இந்திரியங்கள்னாலே திவ்யமான பிரத்யக்ஷம் வரும். திவ்யம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா திவிபவம், அதான் இங்க இல்ல இந்த பூலோகத்துல இல்லாதது, வேற எங்கயோ லோகாந்தரத்துல இருக்கக்கூடியது, வேற லோகத்துல இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது குறிப்பா என்ன கேட்டா இங்க இருக்காது, இங்க நமக்கெல்லாம் இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பெஷல்லா இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ் கண்ணை கொடுத்து திவ்யமான ஞானத்தை கண்ணை உண்டாக்கலாம். அதனால என்ன கேட்டா இந்திரியங்களை கூட திவ்யமா இருக்க முடியும், அதனால வந்து திவ்யமான ஞானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தேசிய அபிப்பிராயம் எனக்கு தெரியுது. அடுத்து 350வது திருநாமம் வைசிஷ்டியா கோச்சர ஜான மதச்சேதன தீட்சிதா. வைசிஷ்டியம் தோன்றாத ஞானத்தை கூறும் மதத்தை அழிக்க முடிவெடுத்தவர் அர்த்தம் இருக்குது. அதாவது கொஞ்சம் மெதுவா சொல்லணும், எந்த ஞானமா இருந்தாலும் அது விசிஷ்ட ஞானமா தான் இருக்கும் என்று நமக்கு சித்தாந்தம். விசிஷ்ட ஞானம்னா
ஏதோ ஒன்னோட கூடின ஒரு வஸ்து தான் தெரியும். எந்த வஸ்து எடுத்தாலுமே அது ஏதாவது விசேஷம் இருக்கும். விசேஷம் இல்லாம எந்த வஸ்துவும் கிடையாது. எந்த ஜானமா இருந்தாலும் அந்த விசேஷத்தை சேர்த்துதான் வரும். உதாரணமா ஒரு ஒரு ஆளை பார்த்து இவன் மனுஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஆளை பாக்குறவங்க இவன்கிறது அவனுக்கு என்ன விசேஷம் தெரிஞ்சு கொடுக்குன்னா அவன் மனுஷ ஜாத்தியை சேர்ந்தவன், மனுஷ வகுப்பை சேர்ந்தவன் அப்படிங்கிற விசேஷம் நமக்கு தெரியும். மரத்தை பார்த்து இது மரம் அப்படின்னா அப்போ நாம பாக்குற வஸ்துல என்ன விசேஷம் தெரியுது அப்படின்னா இது மர வகுப்பை சேர்ந்தது, மர ஜாத்தியை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி எந்த வகுப்பை சேர்ந்தது அப்படின்னும், இல்ல எந்த குணம் இருக்கு அப்படின்னும், இல்ல என்ன கிரியா இருக்கானோ ஏதாவது ஒன்னு சேர்ந்துதான் நமக்கு தெரியும். இது சிவப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ சிவப்புன்னு ஒரு குணம் தெரியுது. இது சலிக்கிறது அப்படி இது போயின் இருக்கு அப்படின்னா அப்ப போகிறதுங்கிற கேள்வி தெரியாது. அப்போ ஜாத்தியோ இல்ல குணமோ இல்ல கிரியையோ ஏதாவது ஒண்ணு சேர்த்துதான் ஒரு ஞானம் வருமே தவிர வெறுமை இதுன்னு ஒரு ஞானம் வர, இதுன்னு மட்டும் ஒரு ஞானம் வர, அதுல ஏதோ ஒரு விசேஷம் தெரியும். தெரிஞ்சுதான் ஞானம் வரும். அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சதான் வரும். இதுன்னு ஒரு ஞானம் வராது. இது எப்படிப்பட்டது? சிவாசிவானா சாதிக்கும் போது இது இப்படிப்பட்டது அப்படின்னா ஞானம் வருவோம். எல்லா ஞானமுமே இது இப்படிப்பட்டது. இவன் மனுஷன் அப்படின்னா இவன் மனுஷ ஜாதியை சேர்ந்தவன் அர்த்தம். இது இப்படிப்பட்டது அப்படின்னா இந்த வகுப்பை சேர்ந்தது, இந்த குணத்தை உடையது, இந்த கர்மத்தை உடையது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சேர்ந்துதான் ஞானம் வரும். தனியா ஒரு ஞானங்கிறது இதுங்கிறது மாத்திரம் ஒரு ஞானம் கிடையாது. ஆனா நியாய மதத்துல அப்படி ஒரு ஞானம் உண்டுன்னு சொல்றான். மீமாம்சா மதத்திலையும் சொல்றா, பல மதங்கள்ல சொல்லியிருக்கா. குறிப்பா பௌத்த மதத்திலேருந்து வந்தது. பௌத்த மதம், அத்வைத மதம், நியாய மதம், மீமாம்சா மதம் எல்லா மதத்திலயுமே நிர்விகல்பகம் ஒரு ஞானம் சொல்லியிருக்கா. பொதுவா எல்லாரும் என்ன சொல்றான்னா பிரத்யக்ஷ ஞானம்ங்கிறது ரெண்டு வினம், நிர்விகல்பகம் ஒண்ணு, சவிகல்பகம் ஒண்ணு. நிர்விகல்பகம்னா விகல்பம் இல்லாதது அர்த்தம். சவிகல்பகம் அப்படின்னா விகல்பம் உள்ளது அர்த்தம். விகல்பம் இல்ல, விகல்பம் அப்படின்னா விவித கல்பம், பல விதமான பிரிவு. அந்த பிரிவெல்லாம் எதுவும் தெரியாமல் இது இன்னும் மாத்திரம் வர ஞானம் தான் நிர்விகல்பகம். இது மரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரிவு தெரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா மரம்ங்கிற பிரிவு தெரிஞ்சிருக்கு. மரம் அப்படின்னாலே இது மனுஷன் இல்ல, இது மிருகம் இல்ல, இது தேவர் இல்ல, அதுல மண்ணு இல்ல, இது மரம். அதுன்னு ஒரு விசேஷம் தெரியறதும் இல்லையோ. இது மரம்னு மரத்தை பார்த்து இது மரம் தெரிஞ்சுக்கும் போதே அது விகல்பம், விசேஷமான ஒரு கல்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது மரம் இல்லை, மற்றதெல்லாம் இல்ல, இது வேறன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்படியெல்லாம் தெரியாமல் ஒரு ஞானம் ஒண்ணு வருமா, அதுதான் நிர்விகல்பகம். அது எப்படி வரும்னா இதுன்னு மாத்திரம் வரும். அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது, நமக்கு ஆயால சொல்ல முடியாதுங்கிற அவாலே. அந்த ஞானம் எப்படி இருக்குங்கிறதால நமக்கே தெரியாதுங்கிற, ஆனா ஞானம் உண்டு மாத்திரம் சொல்றேன். நிர்விகல்பகம் ஞானம் வந்திருக்கே, அந்த ஞானம் வந்திருக்கிறத பத்தி உனக்கு தெரியுமானா, நமக்கு தெரியாதுங்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு ஞானம் வந்திருக்குங்கிற அது இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது இல்ல ஒரு இதுவும் இது மாத்திரம் வரக்கூடிய ஞானம் நிர்விகல்பகம். அதை கண்டிக்கிறேன். நம்ம மதத்தோடு எந்த ஞானமுமே அப்படி வராது. இது இப்படிப்பட்டதுன்னா ஞானம் வருவே தவிர வெறுமை இது அப்படின்னு மாத்திரம். அதாவது எந்த ஞானம் எடுத்தாலும் அதுல ரெண்டு அம்சம் இருக்கணும். ஒன்னும் விசேஷமா ஒரு அம்சம் இருக்கணும், விசேஷமா ஒரு அம்சம் இருக்கணும். இது அப்படிங்கிறது விசேஷமான அம்சம், இப்படிப்பட்டதுங்கிறது விசேஷமான அம்சம். இவன் இப்படி, இது மனுஷன், இது என்ன நேர பாக்குற வஸ்து, மனுஷன் மனுஷ ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னா இப்படிதான் வரும். அதான் விசிஷ்டாத்வைதம் சொல்றோம். எல்லாமே விசிஷ்டம் தான் நமக்கு, விசிஷ்டம்னா கூடியதுதான். அத்வைதம் அப்படின்னா விசேஷனும் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அத்வைதம். இப்ப பிரம்மம் இருக்கோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸ்ரீ சங்கராச்சாரியருடைய அத்வைத மதத்துல பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு எந்த விசேஷமுமே கிடையாதுங்கிறாள், ஒண்ணுமே கிடையாது. குணம் கிடையாது, கிரியை கிடையாது, கிரியை கட்ட ஓடுபோது குணம் கிடையாது, எந்த குணமுமே கிடையாது. காரணமாக காரணத்துவம் அப்படின்னு அது கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரம்மத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, நிர்விசேஷம், ஒரு விசேஷமும் கிடையாது. பெரும் ஞானம் மட்டுமாக இருக்கக்கூடியது பிரம்மம். அது சத்து அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஞானம் அப்படின்னு சொல்லலாம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதேதான் பிரம்மம்னு சொல்றோம்.
அதுக்கு எந்த கல்யாண குணமும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நிர்விசேஷமான பிரம்மவாதம். அதை கண்டிக்கிறார். அதை கண்டிச்சுன்னு வரும்போது ஒரு விசேஷமும் இல்லாமல் எந்த வஸ்துவுமே இருக்காதுங்கிறார். பிரம்மம் இருக்கிறது இருக்கட்டும், லோகத்தில் எந்த வஸ்துவும் இப்படி இருக்காது, அது மாதிரி எந்த ஞானமுமே அப்படி இருக்காது. விசேஷம் இல்லாமல் ஒரு ஒரு வஸ்துவும் கிடையாது, ஞானமும் இருக்க முடியாது. ஞானமும் இது இப்படி அப்படின்னா ஞானம் வரும். அதனால வைசிஷ்டிய அகோச்சர ரெண்டு ரெண்டு விஷயத்தை எடுத்து இது அதுவும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லாமல் வெறும் ஒரு விஷயத்த மாத்திரம் எடுத்து ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இவன் நல்லவன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் இவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல நல்லவன் அப்படின்னு அவனுடைய ஏதோ ஒரு சுபாவம் இருக்கு, அதனால சேர்த்து ஞாபகம் இதுதான ஞானம் வரும். தனியா ஒரு ஞானங்கிறது கிடையாது இல்லையா. அதனால நிர்விகல்பகம் அப்படின்னு இந்த மாதிரியான நிர்விகல்பகம் கிடையாது. வைசிஷ்டிய அகோச்சர ஞான மதச்சேதன தீட்சிதா. இந்த திருநாமத்துல வைசிஷ்டியம் தெரியாத ஞானம், வைசிஷ்டியம் இல்லாத ஞானம் வருதுங்கிற மதத்தை கண்டிச்சவர்னு இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லை அதை கண்டிக்கிறதுல தீட்சிதா, அதை ஏதோ சங்கல்பம் பண்ணி வந்திருக்காங்க. தீட்சிதானா இது தீட்சையா வச்சுன்னு வந்திருக்க, இதை சங்கல்பம் பண்ணி கட்டாயம் நாம இதை ஒழிக்கணும், இந்த வாதத்தை ஒழிக்கணும் வந்திருக்க அப்படின்னு இருக்கு. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, இது ரொம்ப பிரதானமான விஷயமா இருக்கு அப்படின்னால அத்வைத மதத்தை ஸ்தாபிக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். அத்வைத மதத்துல ஒரு விசேஷமும் இல்லாத பிரம்மம்னு ஒண்ணு இருக்குங்கிற, அதுல அப்படி ஒரு வஸ்துவே கிடையாது, அப்படி ஒரு வஸ்துவுக்கு ஞானமே வராது, அப்படி ஒரு ஞானமே கிடையாது, அப்படி ஒரு வஸ்துவே கிடையாதுங்கிற விஷயத்தை இதுல சொல்ற அப்படின்னால இது ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம மதத்துப்படி மிருதி கற்பகம் உண்டா, தொழில் கற்பகம் உண்டா அப்படின்னா அதையும் எடுத்து சொல்லியிருக்க இதுல. அதாவது மிருதி கற்பகம்னா என்ன கேட்டா, முத முதல்ல ஒரு வஸ்து பாக்கணும் வச்சுக்கோம், ஒருத்தன் ஒரு பசுமாட்டை பாக்கணும் வச்சுக்கோம், அப்பதான் முதல்ல பசுமாட்டை பாக்குறான், அப்ப ஏதோ தெரியுது அவனுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பசுமாட்டை பாக்கலாம் வச்சுக்கோம், இதே பசுமாட்டியோ இல்ல வேற ஒரு பசுமாட்டியோ ரெண்டாவது ஒரு பாக்கலாம் வச்சுக்கோம். அப்ப இவனுக்கு என்ன ஆகும் கேட்டா, முதல்ல பார்த்த வஸ்துவே ஞாபகம் இருக்கும் இவனுக்கு. அப்போ இது அது பார்த்த உடனே இதுவும் அதுவும் ஒண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வரும் இவனுக்கு. சின்ன குழந்தைகள்லாம் அப்படிதான் விஷயத்தை தெரிஞ்சுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு ஒரு வஸ்து காமிச்சு கொடுத்தோம்னா ஒண்ணு ஒண்ணா பார்த்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு பசுமாட்டை பார்த்து இது பசுமாடுன்னு காமிச்சோம்னு சொன்னாங்க, அப்புறம் வேற ஒரு பசுமாட்டை காமிச்சா இது பசுமாடுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அச்சத்துன்னு புரிஞ்சுக்கும். தகவல் 1000 பசுமா இருக்குன்னா 1000 பசுமாட்டி ஒவ்வொரு தடவை சொல்லணும் அவசியம் இல்லையே, ஒரு தடவை சொன்னா போருமே அது புரிஞ்சுக்குமே. அப்போ அதுவும் இது இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு முடியும். இப்போ முதல்ல இது பசுன்னு தெரிஞ்சுன்னா ரெண்டாவது இதுவும் பசு அப்படின்னா ஞானம் வரும். இப்போ இதுவும் பசு, இப்போ இதுவும் பசு அப்படின்னா ஞானம் வரும். அவர் தேசியன் என்ன சொல்றார் அப்படின்னா, பகவத் ராமானுஜர் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் முதல்ல வர ஞானத்துக்கும் அடுத்து ரெண்டாவதா வர ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றார். முதல் முதல்ல ஒரு பசு வாசி பார்க்கும்போது வர ஞானம் என்ன கேட்டால் ஏதோ அதை பற்றி நமக்கு தெரியும், ரெண்டாவது வரும்போது இந்த முதல் ஞானத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஞானம் வரும். ஓ அன்னைக்கு பார்த்தோமே அப்படின்னு அந்த அம்சமும் சேர்க்க தெரியும். அதனால முதல்ல வர ஜானம் நிதி கல்பகம், ரெண்டாவதுல இருந்து வர ஜானம் செவி கல்பகம் அப்படின்னு அவ பிரிச்சிருக்க. இது விஸ்தாரமா பல கிரந்தங்கள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சம்ஜானுவித்த சர்வார்த்த புத்தி சப்தாத்யபாதம். இப்போ வியாக்கரண மதம் என்ன அழகான விஷயம் அப்படின்னு கேட்டான்னா, அநேக மதங்கள் இருக்கு பாரத தேசத்திலேயே, அதுக்கு அநேக சித்தாந்தங்கள் இருக்கு, எல்லாமே ஒவ்வொன்றும் அழகா தான் இருக்கும். ஒரு ஒவ்வொரு விதத்தை பார்த்தா ஒன்று ஒன்று அழகா இருக்கும். ஆனால் வைத்திக மதத்துக்கு நேர் எதிர வந்தா அவன் ஒத்துக்க மாட்டான், வேதம் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதனால அந்த மதத்தையும் சொல்லி அதையும் கண்டிக்கிறேன். வியாக்கரண மதத்தில் ஒரு விஷயம் சொல்றானா என்ன கேட்டா, எந்த ஞானம் வந்தாலும் எந்த வஸ்துவை பற்றி எந்த ஞானம் வந்தாலும் கூடவே அந்த வஸ்துவோட பெயரும் சேர்ந்துதான் தெரியும் அப்படிங்கிறது இவருடைய மதம், அவரோட அபிப்பிராயம். இது ஒரு விதத்துல பார்த்தா சரியாதான் இருக்கு.
ஏன்னா எந்த உற்சவத்தையும் நமக்கு ஒரு புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோம், புஷ்பத்தை பார்த்தா நமக்கு ஞாபகம் ஞானம் வருதுன்னு வச்சுக்கோம், கூடவே இது புஷ்பம்ங்கிற அதனுடைய பெயரோ சேர்ந்துதான் தெரியும். இது புஷ்பம், மரத்தை பார்த்தா இது மரம் அப்படின்னு அதனுடைய பெயரோ இல்லையோ, இந்த பெயரும் சேர்ந்துதான் நமக்கு ஞானம் வரும். வெறும் மரத்தை மாத்திரம் பாக்குறாங்கிறது மாத்திரம் இல்லை, ஓ இது மரம், இது புஷ்பம், இது சாதம், இது புஸ்தகம், இது பேனா, அப்படிதானே ஞாபகம் வரும் நமக்கு. ஒண்ணு ஒண்ணு அதனுடைய பெயரும் சேர்ந்துதான் தெரியுது. அப்போ நசோஸ்தி பிரத்யோ லோகி சப்த அனுபவமா கிருத்தேன்னு ஆரம்பிச்சு வியாக்கரண வகத்துல எந்த ஞானம் ஆனாலும் சரி பெயரும் சேர்ந்துதான் தெரியும், பெயர் இல்லாத வெறும் வஸ்து மாத்திரமாக எந்த ஞானமுமே வராது அப்படின்னு சொல்ற. அது கண்டிச்சிருக்கார் சுவாமி ஜோசி. இது அனுபவத்தை வச்சு வா சொல்றா வாஸ்தவம் தான், ஆனா ரொம்ப சூக்ஷமா கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த பெயரை பத்தி தெரிஞ்சுக்கிறது பிரத்யட்சம் ஞானம் இல்லை. அதாவது ஒரு மரத்தை பாக்குறான்னு வச்சுக்கோ, மரத்தை பாக்குறான்ங்கிறதுதான் பிரத்யட்சம், கண்ணால பாக்குறான்லயோ அதுதான் பிரத்யட்சம். அதுக்கு மரம்னு ஒரு பெயர் இருக்கு அப்படியே அந்த பெயரை தெரிஞ்சுக்கிறான்லயோ அது பிரத்யட்சம் இல்லாது. அது பெயரை அவனுக்கு தெரியும், அந்த பெயர் இப்போ நினைவுக்கு வருது அவனுக்கு. அதாவது அந்த மரத்துக்கு மரம்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த மாதிரி கிளையோடு கூட காயோடு கூட பழத்தோடு கூட வேரோடு கூட தண்டு இருந்து நல்லா விரிஞ்சி இருந்தா அது மர ஜாத்தியை சேர்ந்தது, அதுக்கு மரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்படிங்கறது இவனுக்கு ஞாபகம். சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பெயர் இவனுக்கு ஞாபகம், வாஸ்தவம் தான். ஆனா அது பிரத்யட்சம் இல்லையாங்கிறவன். பிரத்யட்சம்னா என்ன கேட்டா நேர பாக்குறது தான் பிரத்யட்சம். அதனால மரத்தை பார்க்கணும், அந்த பெயரை தெரிஞ்சுக்கணும், ரெண்டு இருக்கு, பேரை நினைச்சு பார்க்கணும். இது ரெண்டையும் சேர்த்து குழப்பிட்டு குழப்பிட்டா வையாகனா வியாகரண மதத்துல அப்படி கிடையாதுங்க. ஒரு உதாரணம் சொன்னா, சின்ன குழந்தைக்கு பேரெல்லாம் தெரியாம இருக்கிற குழந்தைக்கு பார்த்தா என்ன ஞானம் வரும், அந்த குழந்தை மரத்தை பாக்குறதுன்னு வச்சுக்கோம். இதுக்கு மரம்னு பெயர்னு அதுக்கு தெரியாது. இல்ல பசுமாட்டை பாக்குறதுன்னு வச்சுக்கோம், ஒரு குழந்தை தன்னுடைய கண்ணாலே பசுமாட்டை பாக்குறது முதல் முதல்ல அப்பதான் பாக்குறது. அதுக்கு பசுமாடுன்னு பெயர்னா அதுக்கு இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஞானம் வருமா வராதா? அந்த ஞான பிரத்யட்ச ஞானம் தானே. அந்த மாதிரிதான் நம்முடைய பிரத்யட்ச ஞானம். நமக்கு அப்புறம் பெயர் செய்ததா இருக்கும், அது விஷயம் வர நம்ம ரெண்டுக்கு சேர்த்து ஒரே சமயத்துல வரா மாதிரி அந்த வேகத்தினால ரெண்டு ஞானம் கிருகிருன்னு வர முடியனால நமக்கு பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியல. அவனுக்கு குழந்தை வரதான் முதல்ல பசுவை பாக்குறோம், அதுக்கப்புறம் இது பசு அப்படிங்கிற ஞானமும் அதனுடைய பெயரும் சேர்ந்து நமக்கு தெரியுது. இன்னொரு உதாரணம், மூக்கனுக்கு அதாவது ஊமைக்கு, ஊமைக்கு எதனுடைய பெயருமே தெரியாது. ஊமையா இருக்கும், காதும் கேட்காது, அதனால சப்தங்கிறதே அவனுக்கு தெரியாது. அவன் எல்லா வருஷமும் பார்த்துதான் பாக்குறான், அவன் எல்லா வருஷமும் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிறான். அவன் எந்த வருஷத்துடைய பேரும் தெரியும், ஒரு ரூம் அப்படியே காமிச்சுக்கோ, எந்த வருஷத்துடைய பேரும் தெரியாது, ஆனா எல்லாத்தையும் பாக்குறான், எல்லாத்தினுடைய ஜாத்தியும் தெரியும். பசு மாட்டு ஜாத்தினா பசு வகையை சேர்ந்து இருக்கு, 1000 பசு இருக்கு, மரத்து வகையை சேர்ந்து பல விதமான வரங்கள் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கும் அவனுக்கு. ஆனா உன்னுடைய பேரும் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோ, அவனுக்கு பிரத்யட்ச ஞானம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால பிரத்யட்ச ஞானம் அப்படிங்கிறது ஒரு பெயரை இட்டுதான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இதை நியாய சூத்திரதாரன் சொல்லியிருக்கார், கௌதமர் வந்து அவ்யபதேசன்னு ஒரு பதம் போட்டு சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட அதே அதே அபிப்பிராயத்துல சுவாமி தேசிய சாதிக்கிறார். அதனால எல்லா ஞானமுமே பெயரோட சேர்ந்துதான் வரும் அப்படிங்கிறது கிடையாது, பெயர் இல்லாம கூட ஞானம் வரும். இந்த வியாக்கரண மதத்துல ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, வியாக்கரணம்ங்கிறது சப்தசாஸ்திரம், அது அவளுக்கு சப்தம் தான் முக்கியம், அர்த்தத்தை காட்டும் சப்தம் ரொம்ப முக்கியங்கிறது அவளுடைய இது. அவ சொல்ற மதத்துல ஸ்போட சப்தம்னு ஒன்று சொல்றா. அது மட்டும் இல்லாமல் சப்தங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, சப்தத்துல 4 விதம் இருக்கு, சொன்ன எடுத்துக்கிட்டு தான் பரா பச்சந்தி மத்தியமா வைச்சிரி அப்படின்னு 4 இருக்கு, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு சப்தங்கிறது. எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற சப்தத்தை 4வது நிலைமையில தான் நம்ம பேசுறோம், முதல் நிலைமையில அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அப்படிங்கிற அதெல்லாம் வேதத்திலேயே சொல்லியிருக்கிறது. வாஸ்தவம் தான் சாமி தேசியம் சொல்ற எல்லா வாஸ்தவம் தான், இதெல்லாம் தியானம் பண்றதுக்காக சொன்னது. இப்ப இந்த விஷயத்துக்கு வாங்குவோம், இந்த விஷயத்துல என்ன கேட்டானா, நம்ம பேசணும் போது பேசுற வார்த்தைதான பத்தி பேசிச்சு, அதை பத்தி தானே விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த 4வதா நீங்க சொல்ற சப்தம் தானே, எல்லா இடத்துலயும் இருக்கிற சப்தங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தியானம் பண்றதுக்காக சொன்னது.
பேசுற பேச்சு ஒரு வருஷனுடைய பெயர் என்ன அப்படிங்கறத பத்தி வரும்போது அது எல்லா இடத்துலயும் தெரியாது. அதனால சஞ்ஞானம் இல்ல, எல்லா ஜானமுமே சஞ்ஞான பெயரோட சேர்ந்தா வரும் அப்படிங்கறத கண்டிச்சவர். அடுத்தது யோகி பிரத்யக்ஷ அனுமானம் அடுத்த விஷயம், பிரத்யக்ஷத்துல யோகி பிரத்யக்ஷம் ஒண்ணு இருக்கு. யோகம் பண்றவர்கள் யோகிகள், அந்த யோகிகளுக்கு வர பிரத்யக்ஷம் யோகி பிரத்யக்ஷம். யோகிகளுக்கு வர பிரத்யக்ஷத்துல எல்லாத்தையும் அவ தெரிஞ்சுக்கிறான், முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கிறாள். அதாவது நம்முடைய பிரத்யக்ஷம் என்ன கேட்டா, நம்முடைய கண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. நம்ம கண்ணு அந்த நிகழ்காலத்துல அந்த காலத்துல பக்கத்துல இருக்கோ அதுதான் கண்ணு கிரிக்கும். முற்காலத்துல நடந்தது முன்காலத்துல நடந்தது ஏன் வருங்காலத்துல வரப்போறதையோ அது கண்ணு கிரிக்க முடியாது. அதனால பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கண்ணு கிரிக்கும், இங்கே 10 மைல் தள்ளி இருக்கிறதெல்லாம் கண்ணு கிரிக்க முடியாது. அது இன்னும் சொல்லியும் அதுக்கு தூரம் ரொம்ப தூரத்துலயே இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. நடுவில் ஏதாவது ஆவரணம் தடை இருந்தா அடியோட இருக்காது, தடைக்கு அப்புறம் இருக்கிறத கண்ணால பார்க்க முடியாது. இப்படிதான் நம்ம கண்ணுக்கு எத்தனையோ யோகத்தை இருக்கு. ஆனா யோகி பிரத்யக்ஷம் என்னன்னா, யோகிகள் வந்து அவளுக்கு ஒரு தனி பிரபாவம் இருக்கிறதுனால அவர்களா முன்காலத்துல நடந்தது பின்காலத்துல நடந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பார். இப்படி யோகிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாத யோகி பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு. இதுல என்ன பிரமாணம், யோகி பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, யோகிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்கிறது அதுல என்ன சாட்சி அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்கள் தான் சாட்சி. எத்தனையோ யோகிகளுடைய மகான்களுடைய சரித்திரங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவெல்லாம் முக்காலத்தையும் தெரிஞ்சின்றதாகவும் எங்கெங்கயோ நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சின்றதாகவும் அதையும் பிரத்யக்ஷமா நேர பார்த்ததாகவும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கோம். அதனால சாஸ்திரத்தை சொல்றதை வச்சுன்னு யோகிகள்னு சில பேர் இருக்கா, அவளுக்கு வரக்கூடிய பிரத்யக்ஷம் நம்ம பிரத்யக்ஷம் மாதிரி இல்லை, அது ரொம்ப விசேஷமானது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கோ. இதுதான் நம்ம சித்தாந்தம். ஆனால் சில பேர் என்ன பண்றாரு, அதாவது நியாய மதத்தில் என்ன பண்றா, யோகிகள்னு சில பேர் இருக்காங்கிறது அவளும் சொல்றா. அது எப்படி இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அனுமானம் பண்ணா தெரியும் அப்படிங்கிறா. அதாவது அவ சொல்ற அனுமானம் என்னன்னு கேட்டா, எந்த வஸ்துவம் ஆனாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரத்யக்ஷம் ஆகும். அது எல்லா வஸ்துக்குமே நமக்கு தெரியாத விஷயம் கூட இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கான் கட்டாயம், எதுவா இருந்தாலும். இப்போ இந்த வஸ்துல நமக்கு சொர்க்கம் எல்லாம் இருக்கு, ஏன்னா நமக்கு தெரியல. ஏன்னா வேற யாருக்கும் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, இப்படி வச்சு பார்த்தா யோகின்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியும். ஏன்னா யாருக்குமே தெரியாத விஷயம் அவருக்கு தெரியும். அப்போ எந்த வஸ்து ஆனாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், அது கட்டாயம். ஆனால் அப்படி வச்சு பார்த்தா யோகியன் சில பேர் இருக்கா, நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் கூட தெரிஞ்சுக்கக்கூடிய சில பேர் இருக்கா, நம்ம ஊகிச்சுக்கலாம் கூட. இந்த ஊகிச்சு சொல்றதுல எப்பயும் பாதகம் இருக்கு. உதாரணமா எல்லா விஷயமும் தெரிஞ்சுன்னு ஒருத்தர் இருக்கார், நாம ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, பார்த்தோம் தானே, அது நாமளும் ஒத்துட்டுருக்க முடியும், என்ன பகவானுக்கே தெரியும். அப்போ யோகிகள் ஒருத்தர் இருக்காங்கிறது எப்படி கிடைக்கும், யோகிகள் இருக்கா அப்படின்னும் யோகிகளுக்கு திவ்யமான ஞானம் இருக்குங்கிறதும் இதெல்லாம் ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் ஊகம் பண்ணக்கூடாது, ஊகம் பண்ணா அது பெருத்தல் ஆயிடும். நாளைக்கு ஒருத்த வந்து பரியாசம் பண்ணுவான், ஏன்னா நிவாட்டுக்கு மனசுல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னுவான். என்ன கேட்டானா, யோகிகள் கண்ணால பார்ப்பா கண்ணால கேட்பா அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்கு கண்ணால பார்ப்போம் காதால கேட்கிறோம், ஆனா யோகிகள் கண்ணால கேட்பா காதால பார்ப்பா இந்த சொல்லவும். ஏன்னா சொன்னா அது ஒரு பிரமாணங்கிறது சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது தொகையில் இருக்காது தெரியும் அப்படின்னா சொல்லியிருக்கு, வேதத்திலையும் இத்தியாச புராணங்களையும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அதனால யோகியம் இருக்கா, யோகி பிரத்யக்ஷம் இரவுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு என்ன போட்டமே கேள்வி சொல்ல முடியாது.
சொன்னாதான் அனுமானங்கள்லாம் வரும். அதனால யோகி பிரத்யக்ஷம், யோகி பிரத்யக்ஷம் அப்படிங்கறத அனுமானத்தை சொல்லக்கூடாது, சாஸ்திரத்தை சொல்லணும் அப்படிங்கறது நம்ம சித்தாந்தம். அடுத்தது நாம் மானசாத்யக்ஷ பங்கஜ்ஞா, இது 353வது பிரணாம். மானசாத்யக்ஷம் அப்படின்னா மானச பிரத்யக்ஷம், மானச பிரத்யக்ஷத்தை மறுத்தவர் அர்த்தம் பேர். மானச பிரத்யக்ஷம் என்ன பார்க்கணும், நமக்கு இந்திரியங்கள் இருக்கும் இல்லையா, இந்திரியங்கள்ல ஞானத்தை கொடுக்கிற இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு, ஆறு இந்திரியங்கள் இருக்கு, கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு மனசு. கண்ணால ரூபத்தினுடைய ஞானம் வரும், காதால சப்தத்தினுடைய ஞானம் வரும், தொக்கினாலே ஸ்பர்சத்தினுடைய ஞானம் வரும், நாக்கினாலே ரசத்தினுடைய ஞானம் வரும், மூக்கினாலே கந்தத்தினுடைய ஞானம் வரும். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு, அந்தந்த விஷயத்தினுடைய ஞானம் வரும். அப்படியே அஞ்சு இந்திரியத்தினால அஞ்சு விஷயங்களுடைய ஞானங்கிறது நமக்கு வருது, பாஸ்டம் தான், இதுல ஒன்றும் விஷயம் இல்லை. ஆறாவது இந்திரியம் மனசு அப்படின்னு ஒண்ணு, இதுவும் ஒரு ஞான இந்திரியம். மனசாலே எதனுடைய ஞானம் வரும், கண்ணாலே ரச ரூபம் தெரிஞ்சுக்கணும், ரசம் தெரிஞ்சுக்க முடியும், மனசாலே எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நியாயத்தில் சொல்ற சுக துக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. நம்மளுடைய சுகத்தை நம்ம மனசனால அனுபவிக்கணும், நம்மளுடைய துக்கத்தை நம்ம மனசனால அனுபவிக்கிறோம். சுகதுக்கங்கிறது சரீரத்துல வரக்கூடிய ஒரு அனுகூலமான அனுபவமோ இல்ல பிரதிகூலமான அனுபவமோ ஏதோ ஒண்ணு. அனுகூலமான அனுபவமா இருந்தா சுகம் அப்படிங்குறோம், பிரதிகூலமான அனுபவமா இருந்தா துக்கம் அப்படிங்குறோம். இது நம்ம இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்கு வரக்கூடிய அனுபவம். அப்பா பாதே மே வேதனா சிறசி மே சுகம், பாதத்துல துக்கமா இருக்கு, காலை உள்ளு குத்திருக்கு, கால துக்கமா இருக்கு, தலைவர் ஜாலியா இருக்கு, சுகமா இருக்கு அப்படிங்கிறான். இதெல்லாம் அனுபவம் உண்டு இல்லையா. இப்போ ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கவனுக்கு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற இடத்துக்குள்ளேயே இந்த சுகதுக்க அனுபவம் எல்லாம் வருது. சுகதுக்க அனுபவம் ஏதாவது மனசுனால தான் வருது. எப்படி என்ன ரூபத்தை பகிறோமோ, எப்படி காலால சப்தத்தை கேட்கிறோமோ, எப்படி நாக்கினால ரசத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, அதாவது மனசுனாலே சுகத்தை தெரிஞ்சுக்கிறோம், மனசுனாலே துக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நியாயம். இதுதான் மானச பிரத்யக்ஷம் அப்படின்னு, மனசுனாலே ஒரு பிரத்யக்ஷம், மானச பிரத்யக்ஷம் அப்படின்னு எழுதியிருக்கார். அதை கண்டிச்சிருக்காரு தேசிக்க. மானச பிரத்யக்ஷமும் ஒரு கதையே கிடையாதுன்னு. அப்ப சுகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுகம்ங்கிறது ஸ்வயம் பிரகாசம், ஆனா நமக்கு தெரியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது சுகம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு ரெண்டு கிடையாது, என்னன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோம், புஷ்பம் இருக்கு அப்படிங்கிறது வேற, புஷ்பத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வேற, ரெண்டும் வேற வேற. ஏன் அப்படின்னா புஷ்பம் இருக்கு தெரியாம இருக்கு நமக்கு, புஷ்பம் இருக்கிறதே நமக்கு தெரியாம இருக்கும் இல்லையா. இப்போ புஷ்பம் இருக்கு நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் புஷ்பம் இருக்கு நான் தெரிஞ்சின்றேன் அப்படின்னு சொல்லியும். ஆனா சுகத்துக்கு அப்படி கிடையாது, எனக்கு சுகமா இருக்கு ஆனா நான் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சுகம்னு எப்போ இருக்கோ அப்போ தெரிஞ்சுட்டுதான் இருக்கும், அதனால சுயம் பிரகாசம் அப்படின்ட்டு. தானே தெரிஞ்சுதான் இருக்குமே தவிர அது தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு தனியா கிடையாது. சுகம் இருக்குனாலே சுகம் தெரியப்பட்டிருக்குன்னு அர்த்தம், துக்கம் இருக்கு அப்படின்னாலே துக்கம் தெரியப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்படி புஷ்பம் இருக்கு ஆனா எனக்கு தெரியலங்கிற மாதிரி எவனா ஒருத்தர் எனக்கு சுகம் இருந்தது நான் தான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு துக்கம் இருந்தது நான் தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னாலே சுகத்தோட இருக்கேன்னு அர்த்தம், சுகத்தை அனுபவிக்கிறேன், சுகத்தை தெரிஞ்சுக்கிறேன், சுகத்தோட சுகமா இருக்கேன், இது மூணு ஒண்ணுதான். அதனால இந்த புஷ்பம் மாதிரி சொல்ல முடியாதோ இல்லையோ, புஷ்பத்துல வேணா பிரத்யட்சம் இருக்கா, சில சமயம் பிரத்யட்சம் இருக்கு, சில சமயம் பிரத்யட்சம் இல்லாம இருக்கு. புஷ்பம் பிரத்யட்சம் சில சமயம் வரும், சில சமயம் வராது. மாதிரி சுக பிரத்யட்சம் சில சமயம் வரும், சில சமயம் வராதுன்னு இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சுகமும் ஞானம்தான், ஞானம்தான் சுகம் துக்கம் எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா, அவஸ்தான ஒரு ஸ்டேஜ். ஞானத்தினுடைய ஒரு ஸ்டேஜ்ல தான் அதுக்கு சுகம்னு பேர், ஞானத்தினுடைய ஒரு ஸ்டேஜ் தான் அதுக்கு ஆனந்தம்னு பேர், ஞானத்தினுடைய ஒரு ஸ்டேஜ் தான் அதுக்கு துக்கம் அப்படின்னு பேர். என்ன கேட்டா
அந்த ஞானமே நமக்கு அனுகூலமா இருந்தா அது சுகம் அப்படின்னு, அந்த ஞானமே நமக்கு பிரதிகூலமா இருந்தா அதுக்கு துக்கம் அப்படின்னு, அனுகூலமாயும் பிரதிகூலமாயும் இல்லாமல் பொதுவா இருந்தா அது ஞானம் அப்படின்னு அப்படிதானே. அதனால சுகங்கிறதோ துக்கங்கிறதோ எல்லாமே ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷம் தான். அது மாத்திரம் நிச்சை ஆசைன்னு சொல்றோம். ஆசைன்னு கேட்டா அது ஒரு விதமான தான். கோபம் அப்படின்னு கேட்டா அது ஒரு விதமான தான். எல்லாமே ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள் தான் ஒத்தனம். அப்போ ஞானம் சுயம் பிரகாசம் அப்படின்னா இது எல்லாமே சுயம் பிரகாசம் அப்படின்னா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனியா ஒண்ணு கிடையாது. என்னுடைய ஆசையை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆசைப்படுறேன் அப்படின்னாலே ஆசையை தெரிஞ்சுட்டுதான் இருக்கு. கோபப்படுறேன் அப்படின்னாலே கோபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆசை இருக்கு அது எனக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாது. ஆசை இருக்குன்னாலே ஞானம் இருக்குங்கிற மாதிரி தான் அது. அதனால மானச பிரத்யட்சம் அப்படின்னு ஒண்ணு சொல்றதே கிடையாது. மனசுனால எந்த விஷயத்தை தெரிவிக்கலாம்னு நீங்க சொல்றவங்களோ அந்த விஷயங்கள்லாம் சுயம் பிரகாசமா இருக்கு. ஞானம் சுகம் துக்கம் எல்லாம் தானாவே தெரியுமே, இந்த மனசால தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால மாசம் திட்டம் கிடையாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சவர். இந்த விஷயம் நியாயப்பரி சுத்தியில இருக்கு. நியாயப்பரி சுத்தியில இருக்கிற இந்த திருநா அந்த விஷயத்தை எடுத்து இங்க இங்க போட்டிருக்கேன். அதாவது இந்த தேசிக சகஸ்ரநாமத்துல தத்துவமுக்தா கலாபங்கள் விஷயத்த சொல்லிட்டு வரக்கூடிய இடம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல சுவாமி திருக்குழந்தை தேசிகன் ரொம்ப சாத்துரியமா ஒரு காரியம் பண்ணியிருக்கார். தத்துவத்தா கலாபத்திலேயே புத்தி சேரத்துல விஷயங்கள் சொல்லிட்டு வரச்ச கூடவே நியாயப்பரிசுத்தியில இருக்க விஷயங்களை சேர்த்து சொல்ற. தத்துவத்தா கலாபத்துல இல்லாமல் நியாயப்பரிசுத்தியில சில விஷயங்கள் இருக்கு, அது விட்டுட வேண்டாம் அப்படிங்கிறத அதை இங்கேயே சேர்த்து சொல்லிடுற இந்த புத்தி சேரத்திலேயே. என்ன புத்தி பற்றி சொல்ல வந்தது நியாயப்பரிசுத்தி தான். புத்தியை பற்றி சொல்ல வந்தது நியாயப்பரிசுத்தி. அவர் நியாயப்பரிசுத்தியில இருக்க விஷயம் தத்துவத்தாரத்தில் இருக்க விஷயம் எதையுமே விட வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனா எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இந்த தத்துவத்தாரம் ஒழுக்க முடிச்சுட்டு மறுபடியும் நியாயப்பரிசுத்தி ஆரம்பிச்சு மறுபடியும் நியாய சித்தாந்தம் ஆரம்பிச்சு அப்படிலாம் போக வேண்டாம். இந்த தத்துவத்தாரம் சொல்லி இந்த விஷயம் நடுவில் எக்ஸ்ட்ராவா அதிகப்படியா நியாயப்பரிசுத்தி என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லிடுவேன். அதிகப்படியா நியாய சித்தாந்தத்துல என்ன இருக்கும் அதையும் அப்படியே சொல்லிடுவார். அது கூட தத்துவ உத்தாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார். இப்படி அழகா பண்ணிருக்க. அப்போ நடுவில் நியாய பிரசித்தி விஷயங்களும் சேர்ந்து வந்துருக்கு. இதுல அடுத்தது 354வது திருநாம் சன்னிகர்ஷஸ்வரூபவிதே. சன்னிகர்ஷத்தின் சுரூபத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம்? சன்னிகர்ஷம் அப்படின்னா இந்திரியங்களுக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரத்யக்ஷமா ஞானம் வரணும் அப்படின்னா இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் இது ஒரு சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் பிரத்யக்ஷமா ஞானம் வரும். கண்ணால பார்க்கணும் அப்படின்னா கண்ணுக்கு அந்த விஷயத்துக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கு, ஒரு தொடர்பு. ஆனா அதான் பின்னாடி இருக்கிற விஷயம் தெரிய மாட்டேங்கிறது. நமக்கு பின்னாடி என்ன நடக்கிறோம் கண்ணுக்கு ஏன் தெரியல அப்படின்னா கண்ணுக்கு அந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை. கண்ணில இருந்து தேஜஸ்ரஸ்ங்கிறது இல்லையோ ஒளிக்கட்டு, அது அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும் போதுதான் விஷயம் தெரியும். மூக்கால தெரிஞ்சுக்கணும்னா மூக்குக்கும் அந்த புஷ்பத்தினுடைய வாசனைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நாக்கால ஒரு சுவையை தெரிஞ்சுக்கணும்னா நாக்குக்கும் அந்த சுவைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இந்திரியங்கள்ல சம்பந்தப்பட்டாதான் விஷயத்தை தெரியும். நம்ம நாக்கு நம்ம உடம்புல இருக்கு, சுவைங்கிறது பழத்துல இருக்கு. ரெண்டு கணிச்சிலே இருந்து அப்படின்னா அப்ப சுவை நமக்கு தெரியாது. அந்த நாக்குல வந்து அந்த பழம் படணும், பயன்பட்டு அந்த பழத்துடைய ரசம் பட்டு அந்த நாக்குக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த ரசம் அப்படின்னா டேஸ்ட் இருக்கும் இல்லையோ அதுக்கும் ஒரு சம்பந்தம் ஒன்று வரணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், லேட்டா தெரிஞ்சுக்க முடியாது, பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியாது. அனுமானத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம் வேற. பிரத்யக்ஷம் ஒன்று தெரியும்னா இந்திரியத்தோட சம்பந்தம் இருக்கு, இல்லாட்டா பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்திரியார்த்த சன்னிக ரசம் அப்படின்னுவா சாஸ்திரங்கள். இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இது பிரத்யக்ஷத்துல முக்கியம் அப்படிங்கிற. என்ன சம்பந்தப்படாத விஷயம் தெரிய மாட்டேங்கிறது. அப்போ இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா இந்த சம்பந்தம் பல விதமா இருக்கும்னு எடுத்து சொல்லியிருக்காவா. நியாயமத்திலாம் ஆறு சன்னிகர்ஷம் இருக்குன்னா எடுத்து சொல்லியிருந்தா. தேசியன் வந்து சுருக்கமா ரெண்டு சொல்ற, நிறைய சம்பந்தம்னா ரெண்டே விதம்தான். ஒன்னு சாட்சாத் சம்யோகம் என்று ஒண்ணு,
ரெண்டாவது சம்யுக்த ஆசிரயனம் இன்னும். அதாவது உதாரணம் சொன்னா புரியும், கண்ணாவது ஒருத்தன் பழத்தை பார்க்கலாம் வச்சுக்கோ, கண்ணுக்கும் பழத்துக்கும் டைரக்டா சம்பந்தம் வரும். அதாவது இந்த ரஷ்மி வழியா, ரஷ்மினா ஒலிக்கீட்டு ஒளி ஒளி கதிர் வழியா சம்பந்தம் வரும். இதான் சம்யோகம், சாட்சாத்தா பழத்தோட சம்பந்தம் வச்சு. அப்புறம் பழத்துல இருக்கிற ரூபத்தை தெரிஞ்சுக்கிறான் வச்சுக்கோ, ரூபம்னா கலர், பழத்துல இருக்கிற கலர் தெரிஞ்சு நிறத்தை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப கண்ணானது இந்த பழத்துல பட்டு அந்த பழத்துல பழம் இருக்க அப்படின்னால சம்யுக்தா, இந்த பழத்துல ரூபம் இருக்கு அப்படின்னால சம்யுக்தா ஆசிரயனம். இப்ப நாக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, நாக்குனாலே மதுர ரசத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த மதுர ரசங்கிறது சாட்சாத்த நாக்குல படாது. நம்ம என்ன பண்ணோம் கேட்டா, அந்த மதுர ரசம் எங்க இருக்கோ அந்த திரவியத்தை நாக்குல வைக்கணும். மதுர ரசம் சர்க்கரையில இருக்கு, அந்த சர்க்கரைக்கு நாக்குக்கு சம்பந்தம் வந்தா அவர் மதுர ரசத்தோட சம்பந்தம் வரும். ஆனா மதுர ரசத்துக்கும், அதாவது ரசமான டேஸ்ட் மதுரங்கிற டேஸ்ட்டுக்கும் நாக்குக்கும் சாட்சா சம்பந்தம் கிடையாது. மதுரங்கிற டேஸ்ட் வந்து சர்க்கரையில இருக்கு, அந்த சர்க்கரை நாக்குல போடும் இல்லையா. அது மாதிரி கந்தமும் வாசனைக்கும், வாசனைக்கும் மூக்குக்கும் சாட்சாத சம்பந்தம் கிடையாது. என்ன கேட்டா, வாசனைங்கிறது புஷ்பத்துல இருக்கு, அந்த புஷ்பம் மூக்கு கிட்ட வந்து சம்பந்தப்படும். அதனால சிலதெல்லாம் சாட்சாத சம்பந்தம் இருக்கும், சிலதெல்லாம் சாட்சாத் சம்பந்தம் இருக்காது. சுருக்கமா சொல்லணும்னா திரவியத்துக்கு சாட்சாத சம்பந்தம் வரும், ஆனா நிறம் மனம் வாசனை இதுக்கெல்லாம் சாட்சாத்தா சம்பந்தம் வராது. அப்படிதானே இருக்கு. ஆக ரெண்டு விதம், ஒன்னும் சாட்சாத்தா சம்பந்தம், இல்ல கொஞ்சம் விட்டு போன சம்பந்தம் அப்படின்னு, ஒண்ணு விட்டு வர சம்பந்தம். இதுதான் சம்யோகா சம்யுக்தாசிரியம் சொல்லியிருக்கா. இந்த ரெண்டு விதம் தான் இந்தியா சன்னிகிரசம் அப்படின்னு ஆச்சு. அதனால இந்தியா சன்னிகிரசம் ரெண்டு விதம் அப்படிங்கறத ஸ்தாபிச்சுவார். இதையதான் விரிவா சொல்ற ஆறு விதம் அப்படின்னா, ஆறு விதத்துல கூட நிக்காது, இன்னும் நிறைய போகும். அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, அதோட விஸ்தாரம் இப்ப வேண்டாம். அடுத்த திருநாமம் அலௌகிகாட்சி சம்பந்த பிரத்யக்ஷ மத சாதக. இந்த திருநாமத்துல சாதகான்னு ஒரு பாடம் இருக்கு, பாஜகான்னு ஒரு பாடம் இருக்கு. ஒரு பாடம் ஒரு வேடிக்கை, சாதகனா சாதித்தவர்னு அர்த்தம், பாதுகாகனா மறுத்தவர்னு அர்த்தம். சாதிச்சாரா மறுத்தாரானா ரெண்டு பாடம் இருக்கு, ரெண்டு சாட்சா நேர் இதுல ரெண்டு பாடம் இருக்கு. இப்ப பாக்கலாம், பிரத்யத்துல அலௌகிக பிரத்யம் ஒண்ணு இருக்கு. இது நியாய மதத்துல சொல்லியிருக்கா. அலௌகிக பிரத்யம்னா லௌகிக பிரத்யம்னா லோகத்துல நமக்கு வர பிரத்யம், லௌகிக பிரத்யம் கண்ணால பாக்குறோம் காதால கேட்கறோம் இதெல்லாம் லௌகிக பிரத்யம். அலௌகிகம்னா என்ன கேட்டோம்னா, இந்த இந்தியத்துல நேரம் வராது, அது ஒரு மாதிரி வரும், அது மூணு விதம் அப்படின்னு நியாய மதத்தில் சொல்லியிருக்கா. சாமானிய லட்சணா பிரத்யாசக்தி, ஞான லட்சணா பிரத்யாசக்தி, யோகத பிரத்யாசக்தி, இது மூணு விதம். இதை வச்சு பார்த்தோம்னா எப்படி கேட்டா, ஒரு உதாரணம் சொல்ற சாமானிய பிரத்யாசக்திக்கு, ஒருத்தர் வந்து புகைய பார்த்து நெருப்பு அனுமானம் பண்றான் வச்சுப்போம். புகை இருக்கிறத மாத்திரம் பார்த்தான், நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். புகை இருந்தா நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றான். இது எப்படி தெரிஞ்சது உனக்கு அப்படின்னு கேட்டா, எங்கெங்க புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிறான். எங்கெங்க புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, நீ எப்படி தெரிஞ்சின்ற அப்படின்னு கேட்டா, நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், எங்காத்துல மடப்பள்ளியில புகை இருக்கு நெருப்பும் இருந்தது, அதனால அப்படின்னா நீ மடப்பள்ளி மாதிரி ஒரு நாலு இடத்துல தானே பார்த்தேன், அப்ப எங்கெங்க புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்புன்னு எல்லா இடத்தையும் இப்படி சொல்லலாம். நீ பார்த்ததே நாலு இடம் இல்ல பத்து இடம் இல்ல பதினஞ்சு இடம், அவ்வளவுதானே. நெருப்பு இருக்கு, புகை இருக்கு, உங்களாத்த அடுப்புல இருக்கு, பக்கத்து அடுப்புல இருக்கு, எங்கேயோ இடத்துல இருந்த இடத்துல இருந்தது வாஸ்தவம் தான். ஆனா அமெரிக்கால என்ன இருக்கும் உனக்கு தெரியுமோ, இல்ல வெளியூர்ல என்ன இருக்கும் உனக்கு தெரியுமோ? என்ன கேட்டா, அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிற புகையையும் எல்லா இடத்துலயும் இருக்கிற நெருப்பையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுதான் ஆரோக்கிய பிரத்யம். அது ஒரு விதமா தெரிஞ்சுக்க முடியும், சில புகையை பார்த்தாலே
புகை ஜாத்தியில இருக்கிற எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்க நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு அவகிய பிரத்யக்ஷம். அது மாதிரி சந்திரத்தை பார்க்கறான், ஒருத்தன் சந்திரத்தை பார்ப்பான் கண்ணால பார்த்தா சுரபி சந்திரன் ஞானம் வந்தது, சந்திரம் நல்ல வாசனையா இருக்கும். சந்திரத்தை தான் பார்த்தான், வாசனை எப்படி தெரிஞ்சுது? வாசனையை கண்ணால் தெரிஞ்சிக்க முடியாது, மூக்கால தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா சந்திரமும் தூரம் இருக்கு. அப்போ சுரபி சந்திரன் ஞானம் வந்துட்டு வந்தீங்கன்னா இது ஒரு அலௌகிக பிரத்யட்சம் அப்படின்னு நிறைய சொல்றான் நையாய்கள். சுவாமி தேசியம் என்ன பண்ணிருக்கார், நியாயப்படுத்தியில இந்த அலௌகிக பிரத்யட்சங்களை எல்லாம் எடுத்து நிரூபணம் பண்ணியிருக்கார். அதனால அலௌகிக பிரத்யட்சம் உண்டு அப்படின்னு தேசியின் திருவுள்ளம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இங்க திருநாமத்தில் பார்த்தா பாதுகான்னு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதா, அலௌகிகமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியாது. அலௌகிகமான விஷயங்கள்னா சொர்க்கம் நரகம் புண்ணியம் பாபம் இதெல்லாம் அலௌகிகமான விஷயங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தேசியம் சாதிச்சிருக்க. இதெல்லாம் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது, என்ன கேட்டா சாஸ்திரத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நெய்யாய்கள் என்ன பண்றா, புண்ணியம் பாபங்கள் எல்லாம் ரிஷியெல்லாம் பிரத்யட்சமா பாப்பா அப்படின்னு எழுதியிருக்காங்க, அது கிடையாது. அதனால அந்த அர்த்தத்தில் வச்சு பார்த்தா பாதுகான்னு சொல்லலாம், இல்ல அலௌகிக சன்னிகரசம்ங்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தா சாதுகான்னு சொல்லலாம். இப்படி ரெண்டு விதமா அது நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கறதா தோறியது. ஆக 355வது திருநாமம் இப்போ முடிஞ்சிருக்கு. இதுவரை வந்த விஷயங்கள், இன்னைக்கு வந்த விஷயங்கள் எல்லாமே பிரத்யட்சத்தை பற்றின விஷயங்கள். பிரத்யக்ஷ ஞானம் நான் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, பிரத்யக்ஷ ஞானத்தை நிர்விகல்பகம் அவிகல்பகம் அப்படின்னா என்ன, அதனுடைய சன்னிகரசம்னா என்ன, யோகி பிரத்யக்ஷம் என்ன என்ன, திவ்ய பிரத்யக்ஷம் என்னால் என்ன, அலௌகிக பிரத்யக்ஷம் என்னால் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. நாளைக்கு அதான் நாளைக்கு மீன்ஸ் அடுத்த காலட்சேபத்தில் அனுமானத்தை பற்றிய விஷயங்கள்லாம் நாம் மேலே பார்க்க போகிறோம். அடுத்த திருநாமம் 356வது திருநாமத்திலிருந்து அனுமான விஷயங்கள் ஆரம்பம். இதுவரை 355 திருநாமம் ஆயிருக்கு. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.